நீங்கள் நண்டு வாங்கிட்டு வந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நண்டு மீனெல்லாம். ஸோ இப்போ நான் நண்டு வாங்கிட்டு வந்ததுமே மன உரத்துக்குள்ளே மஞ்சள் போட்டு நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா தான் வாஷ் பண்ணியிருக்கேன், ரஃபாக மீன் வந்து சும்மா ரஃபாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் க்ளீன் பண்ண கிடையாது. அதெல்லாம் எனக்கு மீன் வந்து ஆஞ்சி சுத்தம் பண்ண தெரியாதனால நான் கடையிலே அங்கேயே கொடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். மீனுக்கு ஒரு 10 ரூபீஸ், நண்டுக்கு வந்து எவ்வளோ மூணு 30 ரூபீஸ் கொடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். இதை இதுவும் 1/2 kg, இதுவும் 1/2 kg தான். ஸோ நம்ம அப்படியே லைனாக என்னென்ன பண்ணுறோன்றதை அப்படியே ஒரு லாபாக பார்த்துடலாம். வந்து கொஞ்சம் புளி உரைச்சிடலாம். நான் வந்து சென்னை ஸ்டைலில் மீன் குழம்பு செய்யலை, நான் வந்து எங்கள் ஊர் செய்யல திண்டுக்கல் ஸ்டைலில், அது எங்கள் வீட்டுக்கோட அப்பா வைக்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன். எனக்கு அவங்க சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், மீன் குழம்பு வைக்கிறது. பட் மத்தி மீன் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட் டைம் விலை மீன் சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இதில் முள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, நடுவில் மட்டும் தான் முள் இருக்குன்ட்டு, அதனால தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா மோஸ்ட்லி முள் எடுத்துகிட்டு சாப்பிட்டு போகல, இதை அப்படியே ஈஸியாக சாப்பிட்றலாம்ல. இப்போ என்னென்ன புளி ஊற வச்சுக்கலாம் மீன் குழம்புக்கு. அப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் கட் பண்ணணும். ஸோ நம்ம வணக்கி அரைச்சி தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன், 5 தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் வெங்காயம் எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் தான் குவான்டிட்டி பார்த்துட்டு பண்ணணும். ஸோ கட் பண்ணிவிட்டு எவ்வளோ யூஸ் பண்ணுன்றதை சொல்கிறேன். ட்ரைபேட் ரெடியாக வச்சுருக்கோம், எனக்கு ஏதாச்சும் சமைச்சா வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆகுது ட்ரைபேட்லாம் யூஸ் பண்ணி, லூஸாக இருக்கானேன்னு தெரியல. இப்போ இந்த மொபைல் வச்சு பார்த்தா தான் தெரியும். இது எங்களோட கிச்சன், கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். என்ன ஸ்டைல் பண்ண போகிறேன் இந்த வாட்டி? அதான் திண்டுக்கல் ஸ்டைலில் தான் மீன் குழம்பு பண்ண போகிறேன். அது உங்கள் அப்பா சமைக்கிற மாதிரி நல்லா இருக்கும்ல, உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும், தேங்காய் அரைச்சி ஊற்றினது. ஆமாம், வேறு அவ்வளோ. நண்டு ஃப்ரை பண்ண போகிறோம், மீன் குழம்பு நண்டு வந்து பெப்பர் ஃப்ரை பண்ணலாமா இல்லை நார்மல் கிரேவி பண்ணலாமா ஐடியா இல்லை. ஸோ பெப்பர் ஃப்ரை, பெப்பர் ஃப்ரையா? சரி ஓகே. புளி ஊற வச்சு வச்சு மீன் வாஷ் பண்ணணும், பண்ண போகிறோம். இது வந்து மஞ்சள், இது அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி டீட்டெயில்ஸாக வரும். நண்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன், தேவையில்லாத வேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு, பாத்திரத்தில் என்ன இருக்கு சொல்லல, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இதை வேக வைக்க போகிறேன் லைட்டர். ஓகே, இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சும்மா ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போகிறேன். நான் எப்பயுமே இப்படி தான், கொஞ்சம் வேக வச்சதுக்கப்புறமா தான் கிரேவியோ இல்லை பெப்பர் ஃப்ரை எது பண்ணாலும் ஒரு 5 நிமிஷம் ஃபஸ்ட்டே வேக வச்சுருவேன். அது என்னன்னு தெரில, அது என்னோடய போகுது. வெங்காயம் வந்து உரிச்சாச்சு ஃபுல்லாக, இப்போ கட் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு கட் பண்ணுறீங்க? வணக்க தான் போகிறோம், எதுக்கு பொடி பொடியா? ஆ, வேணாம் பெருசு பெருசாக, 1/5 போடுங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு வெங்காயம் ஒர்க்கு. சரி ஓகே, நான் மீன் வாஷ் பண்ணுறேன், 1/2 போடுங்க போதும். நாங்கள் 2 பேர் எப்படின்னா, வீட்டில் இருக்கும்போது எங்களோடய ஒர்க் ரெண்டு பேருமே ஏதாச்சும் ஒரு ஒர்க்னால் ஷேர் பண்ணிப்போம். இப்போ நாங்கள் சமைக்க போகிறோன்னா நான் பாதி வேலை எடுத்துப்பேன், அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி தரது ஏதாச்சும் வேலை நாங்கள் போய் ஷேர் பண்ணி பண்ணுவோம். அப்போ தான் ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சிடும், ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக சமைச்சிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம் பேசிகிட்டே. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நல்லாயிருக்கும். நாங்கள் அப்போ தானே இப்படி இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கோம். ஆய், வணக்கம். உங்களோட ஃபேவரட் ஃபிஷ் என்னது? சங்கரா. ஆனால் இப்போ சங்கரா தான் எப்போவுமே, ஆனால் இப்போ தான் எல்லாருக்குமே சாப்பிட. ஆ, இப் மனோ எப்படின்னா அவங்களுக்கு வந்து சங்கரா மீன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மேரேஜ் ஆன புதுசில் வந்து எப்படின்னா அவங்க வந்து ஒரே மீன் தான் சாப்பிட்ருப்பாங்க, வேறு டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் வந்து ஒரு நாள் இது மூடிய வைக்கலையே, ஒரே நிமிஷம் இருங்க, மூடி வச்சுருவேன். மூடியாச்சு, சாப்பாடு பொங்குது. நாங்கள் வந்து ஒரு வாட்டி மீன் வாங்கும்போது அந்த கடைக்காரன் சொன்னாங்க, எப்பயுமே ஒரே மீனாக சாப்பிடாதீங்க, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் அதோடய டேஸ்ட்டும் தெரியும். சங்கரா மீனோட இன்னும் டேஸ்டான மீனாக நிறையா இருக்குது, அதெல்லாம் மத்தி மீனில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது, நிறைய சாப்பிடுங்க. அப்புறம் நண்டு, பால் சுறா சொன்னாங்களா மனு? பால் சுறா, அப்புறம் வந்து ஏதோ ஒரு சுண்ணாம்பு மீனா, அது ஏதோ ஒரு மாதிரி பாம்பு மாதிரி இருக்குமே, அது என்னது? ஐயோ, மம்மி கூட செய்வாங்களே மனு, நல்லாயிருக்குமே. இது கருவாடு, வாழை கருவாடு, அதே மாதிரி வாழை மீன், சுண்ணாம்பு வாழை மீன் சொல்லிட்டு
அதுவும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஒவ்வொரு வீக்கும் ஃபிஷ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவோம். நாங்கள் கொதிக்குது, லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நண்டு இறக்குனதுமே வெங்காயம் தக்காளி வாங்கிக்கிறேன். ஓகே, நான் வந்து சாப்பாடு வந்து உலக்கி வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி அரிசிலாம் போட்டாச்சு. ஸோ சாப்பாடு ரெடி ஆகிடும், அதுக்குள்ள நம்ம சீக்கிரமாக வந்து மீன் குழம்பு பண்ணணும். ஸோ என்னோடய அதுதான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. நண்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எதுக்கு நம்ம மஞ்சத்தூள் போடுறோம்னா, இந்த கவுச்சி ஸ்மெல் மாதிரி ஒன்று வரும்ல, அது வராது, அதுக்காக தான். ஸோ அது வந்துச்சுன்னா சாப்பிட முடியாது. ஸோ இப்போ நம்ம இப்படி வேக வச்சுட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 hour கழிச்சு கூட நம்ம சமைச்சிக்கலாம். அதில் இருக்க அந்த சதையில் அப்படியே இருக்கும். நம்ம வேக வைக்காமல் வச்சோன்னா அந்த அப்படியே ஃப்ளஷ்லாம் கொஞ்சம் லைட்டாக உருகிடும். ஸோ அதனால தான் பாயில் பண்ணி வைக்கிறது. ஸோ இதுக்கடுத்து நம்ம ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு கூட எப்படிலாம் நம்ம சமைச்சிக்கலாம். இப்போ வந்து கடாய் வச்சுக்கிறேன் மீன் குழம்புக்கு வந்து ரெடி பண்ணுறோம். எங்கடா லைட் இருக்கானோ, அதை ஆஃப் பண்ணு. சாப்பாடு போகுது. இன்னும் வேகணும். இந்த மீன் குழம்பு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட தேங்காய் எண்ணெய் தான் இருக்குது. ஸோ நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. பாத்திரம் ஈரம் இருக்குது, அதான் சத்தம் வருது. என்ன காஞ்சிருச்சு, அப்புறம் வெங்காயம் தக்காளி போட போறேன். ஒன்னாவே போட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் தக்காளி போட்டாச்சு அப்படியே எண்ணெயில, அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே கொஞ்சம் வணங்கட்டும். நம்ம அதுக்குள்ள வந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சிடலாம். இல்ல இல்ல, நான் அதுலயே அதை எடுத்துப்பேன். நண்டு தனியா சுவிட்ச் ஆன்ல தான் எடுத்து. ஸோ புளி ஊறிட்டு இருக்கு, மீன் வாஷ் பண்ணி வச்சாச்சு கொஞ்சம். ஆ, அவ்வளோதான் அவ்வளோதான். ஸோ மீன் வாஷ் பண்ணி வச்சு கொஞ்சமாக மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன் ஸ்மெல்க்காக தான். புளி ஊறிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து வணங்கிடுச்சுன்னா அரைச்சிட்டு, அவ்வளோதான், இதை அரைச்சிட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் மீன் குழம்பு ரெடி ஆகிடும், சாப்பாடு ரெடி. அவ்வளோதான். நண்டுக்கா ஆ, ஒரு சும்மா 3 மட்டும். சாப்பாடு எந்திரிச்சா தெரியல. இப்போ வெங்காயம் தக்காளி ஒரு வணங்கிடுச்சு, நம்மளுக்கு இவ்வளோ வணங்கினா போதும். எதுவும் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் வந்து தூள் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனில் காய வச்சிடலாம், ஆறு வச்சிடலாம். ஆல்மோஸ்ட் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு வடித்து சாப்பிடுங்க. இதை கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட, ஏதாச்சும் எமர்ஜென்சி டைப்பில் குக்கர் யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. எதுக்கு இது நண்டுக்கு நண்டுக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ ஃபோனை கையில் வச்சுட்டு என்னாலையும் பண்ண முடியல, ஸோ அதனால் நிறைய வீடியோ எடுக்கலை. மீன் குழம்புக்கு வெங்காயத்தக்காளி வணக்கியாச்சு, ஆறி வச்சுட்டோம், இப்போ அதை அரைச்செடுத்தா அவ்வளோதான். ஸோ எல்லாமே பக்கத்தில் ரெடியாக இருக்குது. தேங்காய் அரைச்சிட்டு இது வணக்கிட்டால் போதும், ஒரு 5-10 மினிட்ல மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இது நண்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். அவ்வளோதான், வெங்காயத்தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. ஸோ நான் இது இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஹாலில் வச்சிடலாம் ஃபேனில். நண்டு கிரேவிக்கு வந்து வெங்காயத்தக்காளி நல்லா வணக்கி இந்த புண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கொஞ்சம் 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்கிறனால போட்டுட்டேன். ஒரு சிம்மில் வச்சு நல்லா கிளறி வச்சுருக்கேன். சிம்மில் வச்சுட்டு இதில் விட்டுருக்கேன். இதுக்கு வந்து நான் இப்போ வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன். பேஸ்ட்டாக கூட இல்லை, கொஞ்சம் லைட்டாக தட்டி போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தட்டி தான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். இதுக்கு வந்து சிம்மில் இருக்கட்டும். பேஸ்ட் வந்து அரைச்சாச்சு. இதில் வந்து இஞ்சி பூண்டு பெப்பர் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஸ்மெல் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி அரைச்சிருக்கேன். ஆமாம், ரொம்ப ட்ரையாக வேணுமோ லைட்டாக கிரேவி மாதிரி வேணுங்களா? லைட்டாக கிரேவி. ஓகே, இந்த சைடு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டே இருக்கு, இந்த சைடு நண்டு ரெடி ஆகிடுச்சு. அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த வெங்காயத்தக்காளி வணக்கின பேஸ்ட் அது இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதையும் அரைச்சிட்டோன்னா அவ்வளோதான். நண்டு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு இது 5 மினிட்ஸ். இது வேகும் போதே லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் உப்பு போட்டால் மட்டும் போதும். அப்படி நான் எண்ணெய் ஊற்றி எல்லாம் தாளிச்சிட்டேன். இப்போ கரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் ஊற்றிடுறேன். இது ஊற்றும் போதே எல்லாம் ஸ்மெல் வருதுலாம். சூப்பராக இருக்கு. ஸோ நீங்கள் மீன் குழம்பு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எல்லாம் செய்யணும். ஆனால் தேங்காய் எண்ணெய் செய்யும்போது நல்லெண்ணெய் செய்யும்போதும் டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிஞ்சதுமே மீனை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். இப்போ உப்பு காரெலாம் இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிடுவோம். உப்பு காரெலாம் டெஸ்ட் பண்ணியாச்சு, நல்லா கொஞ்சம் லைட்டாக உரப்பாக சூப்பராக இருக்குது. இன்னும் மீன் போட்டு இறக்கணும்னா அந்த மீனோட டேஸ்ட் இதில் வந்துடும், இன்னும் சூப்பராக இருக்கும். நண்டு எப்படி இருக்கு அப்படியே பார்க்கலாம். வாங்க, உனக்கு கிளறிங்களா? கொஞ்சம் அடியில் பிடிக்குது. என்னாச்சு சுடுதா? மனுக்கு கோல்டு, அதனால தான் மெயினாக நண்டு வாங்கினதே. சிம்மில் தான் இருக்கு, சிம்மில் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு போதும் கொத்தமல்லி தூவி விட்டுருக்கேன். பார்க்குறேன் அவ்வளோ உப்பு கருமையு அதை பார்க்கவே இல்லை. இருங்க, சுட சுட தெரியுங்க. அடியில் போகுது. உப்பு போடணும், இன்னும் கொஞ்சம் பெப்பர் போடணும். பெப்பர் தூள் இருக்கு. ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. எனக்கு அந்த இடத்த சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட அப்படியே சேர்ந்து அந்த கிரேவியோட சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ரசம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து மீன் போட போகிறோம். வந்து விலை மீன் இது, நடுவில் மட்டும்தான் முள் இருக்குன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை. ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். லைட்டாக இந்த ஓரம் மட்டும் கலந்து விட்டுருக்கோம், மசாலாவாக இருக்காதனால. அவங்க நல்லா கொஞ்சம் கொதிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோன்னா கொத்தமல்லி தழை மட்டும் தூவிட்டோன்னா முடிஞ்சிருச்சு.
மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் திக்காக இருக்கு. ஸோ எனக்கு இது மாதிரி சாப்பிட எனக்கு பிடிக்கும். மனோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு பர்சனலாக இந்த ஸ்டைல் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றி மொத்தமாக பண்ணுறது அவ்வளோதான். ஸோ நம்ம லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒயிட் ரைஸ் ரெடி, மீன் குழம்பு. லாஸ்ட் இதில் சொன்ன மாதிரி நல்லா திக்காக தான் பண்ணியிருக்கேன். நண்டு ப்ரிப்பேர் கொஞ்சம் சூடாக ஆயிடுச்சு. இன்னும் சூடாக சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த வ்ளாக் இதோட முடிச்சுக்கிறேன். பை கைஸ்.